மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு பூக்களின் விலை நிலவரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரம் நிலைமைக்கு சுமார் ஒரு 10 டன் வரையும் மல்லி வந்தது. இன்னைக்கு குறிப்பா ஒரு 2 டன்னுக்குள்ள தான் வந்திருக்கு. சராசரியா அந்த பொதுமக்கள் வந்து தீபாவளி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, தை பொங்கல் இந்த மாதிரி காலகட்டங்களில் விலை இந்த விலை விற்கும். எதிர்பார்த்த விலை தான். இன்னும் நான் அதிகமான விலை எதிர்பார்த்தேன். அந்த மழையினால் விலை அவ்வளோவா கிடையாது. இருந்தாலும் வந்து பூ வரத்து கம்மி. வரத்து கம்மினால வந்து 10 டன் வர இடத்துல 2 டன் வந்தால் கம்மி. இந்த கம்மியாக இருக்கிற இடத்துல 4000-3000 விற்கக்கூடிய ஸ்டேஜ் விலை கம்மியாக விற்கும். வியாபாரம் வந்து அதாவது தீபாவளி ஆகிறனால மழை பூ பூ வந்து கம்மியாக தான் வருது. வறுத்து அந்த கொரோனா டைனால அந்த விலைவாசிகள்லாம் கொஞ்சம் கூட விற்க மாட்டுது. அதனால் வந்து விலைவாசி வந்து கூட தான் போகுது. பூ இறக்கம் வந்து கம்மி தான். பூ அதிகமான பூ கிடையாது. அதனால் வந்து விலைவாசி கூட தான் இருக்குது. வாங்குறவங்க வந்து மலைக்கிறாங்க. இந்த விலை இருக்குது, வாங்கி விற்க முடியாது, கொள்ள முடியாது அப்படின்றது வந்து வியாபாரி வந்து வாங்கி விற்க மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. வந்து ஒரு வாரம் 10 நாளாக விலையில 10-20 போய் மழை வந்து அழிச்சு நிறையா நட்டம்தான் ஆகுது. ரொம்ப நட்டம். இப்போ 10-20 விற்கிது. தீபாவளிக்கு ரொம்ப கஷ்டம். 10-20 விவசாயம் பூரா பூ பூரா வச்சது பூரா அழிஞ்சு போச்சு. அதனால் விலையை ஏறலாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். வண்டி வந்து வண்டி பிடிச்சி வர்றாங்க. அதுக்கு தகுந்த வியாபாரம் இல்லை, வருமானம் கிடையாது. ஆனால் பூ அப்படியே இருக்குது. மழையில் பூரா நசைஞ்சினால அந்த பூ இப்போ சாயந்தரம் ஆனால் ஒரு மாதிரி அழுகி போயிடுது. ரொம்ப நஷ்டத்தில் தான் ஓடிக்கிருக்கு. நானும் கம்சன் கடைக்காரன் தான். மதுரை மத்திய பகுதியான மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பூ மார்க்கெட் மலர்ச்சந்தையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மலர்ச்சந்தையை பொறுத்தவற்றில் மதுரை மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பூக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இந்த மலர்ச்சந்தையில் விற்பனை செய்வது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மதுரை மாவட்டம் முழுவதும் கனமழை அதிகமாக பொழிந்து வந்ததால் பூக்களுடைய வரத்து சற்று குறைவாக இருந்து வருகிறது. மாட்டுத்தாவணியினுடைய மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூவின் விலை நிர்ணயம் என்னவென்று பார்த்தோமானால் ஒரு கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூவின் விலை நிலவரம் பார்த்தோமானால் 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. அதே போல் மல்லி, பிச்சி, கனகாம்பரம் உள்ளிட்ட அனைத்து பூக்களுடைய விலை அதிகமாக உயர்ந்துள்ளது என்றே சொல்லலாம். அதே போல் ஒரு வார காலமாக தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் விவசாய பெருமக்கள் அதாவது பூக்களை விவசாயம் செய்யக்கூடிய சம்சாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தமாக மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் தீபாவளி விற்பனை என்பது விலை கொஞ்சம் அதிகரித்து இருப்பதால் பூக்களை வாங்கக்கூடிய மக்களும் சற்று வேதனையாக இருக்கிறது என்றும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து ஆயுத பூஜை உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகையில் பூக்களுடைய இந்த விலை உயர்வு மதுரை மக்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதே என்று சொல்லலாம். மதுரையிலிருந்து இந்தியா கெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துகிருஷ்ணன்.